நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல் சேனலில் பகுதி 2 நடப்பு நிகழ்வுகள் 2021 சார்ந்த பதிவு நம்ம பதிவிட போகிறோம். ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவில் நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம வந்து ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் போட்டிருந்தோம், அதற்கான விடைகள் வரவில்லை. இப்போது அடுத்த ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் மொத்தம் 50 க்வெஸ்சனாக சேர்த்து இப்போ அந்த மீதமுள்ள அந்த 25 க்வெஸ்சன்ஸை வந்து இப்போ நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு வீடியோவாக வரும். இந்த 25 க்வெஸ்சனை தொடர்ந்து ஏற்கனவே நேற்று போட்ட அந்த ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் இன்றைக்கி போட்ட 25 க்வெஸ்சனுக்கும் சேர்த்து 50 க்வெஸ்சனுக்கான விடைகளும் இந்த டெஸ்டினுடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த விடைகளை வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த டெஸ்ட்டுக்கும் ஒரு அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பேனா பென்சிலில் நேற்று ஒரு 25 க்வெஸ்சனுக்கு நீங்கள் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதோட சேர்ந்த மீதமுள்ள அந்த 25 க்வெஸ்சன்ஸுக்கும் உங்களுடைய ஆப்ஷனை குறித்து வச்சுக்கோங்க. விடைகள் டிஸ்பிளே ஆகும்போது உங்களை விடைகளோட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 மதிப்பெண்கள். போட்டித் தேர்வு என்று வரும்பொழுது எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த பதிவு உங்களை வந்து உங்களுடைய நண்பர்கள் அதாவது எந்த போட்டித் தேர்வு தயாராக இருந்தாலும் தயார் பண்ணி கொண்டு இருந்தாலும் அதற்கு வந்து இது உபயோகமாக இருக்கும். அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம அந்த மீதமுள்ள க்வெஸ்சனுக்கான பதிவிற்குள் நாம் வந்து செல்லலாம். இப்போ நம்ம அந்த மீதமுள்ள 25 க்வெஸ்சன்ஸில் க்வெஸ்சன் நம்பர் 1 அதாவது 26வது க்வெஸ்சன்ஸ் நேற்று 25 க்வெஸ்சன்ஸ் போட்டதுனால அந்த 26வது க்வெஸ்சன்ஸுக்கு க்வெஸ்சன் நம்பர் 26 டிஸ்பிளேயில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே உங்களுடைய ஆன்சர்ஸையும் நீங்கள் குறிச்சிக்கிட்டே வந்துடுங்க. நானும் உங்களுக்காக ரீட் பண்ணி விட்றேன். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வான முதல் இந்திய பெண் நீச்சல் வீராங்கனை யார்? நிஷா மிலட், மானா பட்டேல், ஷிகா தாண்டன், ஷிவானி கட்டாரியா. 27 மியாசாகி மாம்பழம் எந்த நாட்டில் பெருமளவில் விளைவிக்கப்படுகின்றது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி ஜப்பான் அண்ட் ஆப்ஷன் டி தென்கொரியா. 28 மிக அதிக மதிப்புமிக்க மற்றும் சந்தையில் பட்டியலிடப்பட்ட பொதுத்துறை வங்கியாக உருவெடுத்துள்ள வங்கி எது? ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, இந்தியன் வங்கி அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி. அடுத்து 29 இவற்றில் பஞ்சமூலி ஏரி அமைந்துள்ள மாநிலம் எது? ராஜஸ்தானா, குஜராத்தா, மகாராஷ்டிராவா, ஒடிசாவா. அடுத்த 30வது கேள்வி, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அதிகபட்ச நிலக்கரி உற்பத்தி பதிவாகி உள்ளது? ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி ஏ பீகார், பி ஜார்க்கண்ட், சி ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர். அடுத்து வால்மீகி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசமா, மத்திய பிரதேசா, பீகாரா, உத்தரகாண்டா. அடுத்து 2021 G20 கூட்டமைப்பின் தலைமை பதவி வகிக்கும் நாடு எது? இத்தாலியா, ஜெர்மனா, ஃப்ரான்ஸா, ரஷ்யாவா. இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் இது வந்து மனசில் இருக்கும். அடுத்து பன்னாட்டு சூரிய ஆற்றல் கூட்டணி கூட்டமைப்பின் ஒப்பந்தத்தை ஏற்பாடு செய்த முதல் நாடு எது? டென்மார்க், ஆப்ஷன் பி பின்லாந்து, ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்ஷன் டி கனடா. அடுத்து 34 இந்தியாவுக்காக தங்கப்பகம் வென்ற அபிஷேக் சர்மாவுடன் தொடர்புடைய விளையாட்டு எது? ஏ பேட்மிண்டன், பி டென்னிஸ், சி வில்வித்தை, டி குத்துச்சண்டை. அடுத்து 35 உலகில் வாழைப்பழங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா. அடுத்து 36 எந்த ஆண்டுக்குள் நிலச்சீரழிவை ஒழிப்பதற்கு இந்தியா இலக்கு கொண்டுள்ளது? 2026, 2030, 2035, 2040. மிகவும் அருகிவிட்ட புள்ளினமான லோபோபோகன் பிரசன்னை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்திய மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகம் மற்றும் ஒடிசா. இதில் எது? அது இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அடுத்த கொஸ்டின் 38 இவற்றில் பெருந்தடுப்பு வனத்திட்டு அமைந்துள்ள நாடு? ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. ஒலிம்பிக்கில் போட்டியிடுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட முதல் திருநங்கை விளையாட்டு வீராங்கனையான லாரல் ஹப்பர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஃப்ரான்ஸா, பிரேசிலா, நியூசிலாந்தா, ரஷ்யாவா. கொஸ்டின் நம்பர் 40 இந்தியாவில் எத்தனால் உற்பத்திக்கான மாற்று
வன ஆதாரமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மாட்டுத்தீவன ஆதாரமாக அடையாளம் காணப்பட்டுள்ள பயிர் எது? பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சணல். மறுபடியும் ஒரு முறை பார்த்துடலாம். இந்தியாவில் எத்தனால் உற்பத்திக்கான மாற்று தீவன ஆதாரமாக அடையாளம் காணப்பட்டுள்ள பயிர் எது? பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு மற்றும் சணல். 41. இண்டஸ்ட் பெஸ்ட் பிரம்மாண்டமான உணவு பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர். அடுத்து 42. சர்வதேச பருவநிலை உச்சி மாநாடு 2021 எங்கு நடைபெற உள்ளது? புதுடெல்லி, மும்பை, கொச்சி மற்றும் புனே. அடுத்த க்வெஸ்சன், எந்த நாட்டின் புதிய பிரதமராக ஷர் பகதூர் தேவியா நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ பூட்டான், ஆப்ஷன் பி நேபாளம், ஆப்ஷன் சி மாலத்தீவு மற்றும் ஆப்ஷன் டி வங்கதேசம். 44. சர்வதேச சாக்லேட் தினம் கொண்டாடப்படுவது ஜூலை 4, ஜூலை 5, ஜூலை 6, ஜூலை 7. அடுத்து 45. இந்தியாவின் முதலாவது பூவாத தாவர செடி தோட்டம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ டேராடூன், ஆப்ஷன் பி கொல்கத்தா, ஆப்ஷன் சி கொச்சி, ஆப்ஷன் டி புனே. அதாவது டேராடூன், கொல்கத்தா, கொச்சி, புனே. அடுத்து 46. ருத்ராட்சா என பெயர் சூட்டப்பட்ட சர்வதேச மாநாட்டு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பெங்களூரு, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி வாரணாசி, ஆப்ஷன் டி கட்டாக். 47. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டம் எங்கு நடைபெற்றது ரீசண்டாக? தகிகிஸ்தான், இந்தியா, ரஷ்யா அல்லது சீனா. அந்த ஆப்ஷன் என்னன்னு குறிச்சிக்கோங்க. 48. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற உள்ளது? 2023, 2024, 2025, 2026. அடுத்து 49. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிலிருந்து மொத்தம் எத்தனை வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர்? ஆப்ஷன் ஏ 226, ஆப்ஷன் பி 227, ஆப்ஷன் சி 228, ஆப்ஷன் டி 229. அடுத்து 50. கடைசி க்வெஸ்சன், T20 போட்டியில் 14,000 ரன்கள் எடுத்த முதல் வீரர் எனும் சாதனையை படைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ விராட் கோலி, ஆப்ஷன் பி பாபர் அசாம், ஆப்ஷன் சி கிரீஸ் கெயில் அண்ட் ஆப்ஷன் டி ரோஸ் பட்லர். இப்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைவுக்கு வந்துடுச்சு. ஏற்கனவே இந்த நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் முந்தின பதிவில் வந்து ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் வந்துருச்சு, ஆனால் அதற்கான விடைகள் நான் தரலை. அந்த 25 க்வெஸ்சன்ஸு பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு இந்த க்வெஸ்சனையும் சேர்த்து அட்டன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த 50 க்வெஸ்சன்ஸ்க்கான விடைகளை குறித்து வச்சுருப்பீங்க. டைம்காக வந்து கொஞ்சம் நம்ம வந்து நான் ரீட் பண்ணும்போது நீங்களும் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எளிதாக இருக்கும். இல்லைனா திரும்ப 1 or 2 times நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர்ஸை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 2 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கேள்விகள் எளிமையாக புரியும். 2 முறை 3 முறை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆன்சர்ஸ் பச்சரியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பூராமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் ஜூலையிலே நடந்த ஒரு ஃபேக்ட். ஏன்னா அடுத்து நம்ம வரக்கூடிய அந்த தேர்வில் வந்து உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 மதிப்பெண்களுக்கு வந்து ரீசெண்டாக நடந்தக்கூடிய விஷயங்களை தான் கேட்பாங்கிறதுனால தான் நான் இதை போட்டிருக்கேன். இந்த பதிவு போட்டித்தேர்வு வரக்கூடிய அது எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டெட்டாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி எந்த கேள்வியாக இருந்த எந்த தேர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக உண்டு. இந்த டிஆர்பியிலையும் ஒரு 5 மதிப்பெண்கள் உண்டு நமக்கு. அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சார்பாக, அப்புறம் வந்து ஜிகேலையும் ஒரு 5 மதிப்பெண்கள் உண்டு. மொத்தம் 10 questions. அதனால் இந்த பதிவை நீங்கள் அப்டேட்டடாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, ஒருவேளை நம்ம வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டால் கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இதை ஒரு PDF ஃபார்மில் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்மளுடைய டிஸ்கவரி யோசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேஷனில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யோசல் சேனல். நன்றி, வணக்கம்.